ஆனால் எங்கள் நிலை மாறவே இல்லை. கண்டிப்பா எங்களுடைய 5 ரூபாய் அதிகப்படுத்தி தரோம் சொல்லி நீங்கள் வந்து வறுமை கோட்டின் கீழே உள்ள மீனவர்களுக்கு தான் கிடைக்கும் சொல்லிட்டாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தை பத்தி சொல்ல வேண்டியது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து விவசாயமும் தொழிற்சாலை இந்த எங்க மீனவர்கள் வந்து இதுவே வந்து எந்த விதமான பாதிப்புக்கு ஏற்பாடு பண்ணாம இலங்கை இந்திய மீனவர்களுடைய பேச்சுவார்த்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழக அரசு வந்து அது வந்து தாமதப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா நீங்க மத்திய அரசு வந்து அதை வலியுறுத்தி உடனே மீனவர்கள் அவங்க யார் கையில நம்ம தொகுக்கூடிய உறவு சொல்றோம், சகோதரம் பேசுறோம், இதை வந்து நிர்ணயம் பண்ணி இருநாட்டு மீனவர்கள் மீன் பிடிச்சு வழிவகை செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா கச்சேரி பகுதியில உலக அதிகாரி அவர் வேற யாருக்கு ஊர்ல இருந்தவங்க
நம்முடைய தலைவர்களை வரைந்து அந்த கூட்டாளிமார்களை சிறப்பாக செய்ய வேண்டும். இது ராமேஸ்வரத்துக்கு ரெண்டு ரேட் வருது, அது ஒண்ணு அர்த்தராத்திரியில வந்து இன்னொன்று நடந்த மத்தியான வருது. எனவே அவர்களை காலையில சரியான நேரத்தில் வரக்கூடிய வகையில் அவருக்கு சிறப்பு எக்ஸ்பிரஸ் ஒன்று முதல்ல காலை உபயோகினாங்க, சிலையை கேட்டாங்க, மாணவர்கள் அவர் தாண்டி வேற நமக்கு வந்தது. எனவே அந்த சிறப்பு எக்ஸ்பிரஸ் ராமேஸ்வரம் வரும்போது நீங்க எல்லாம் நம்முடைய தலைவர் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மட்டுமல்ல ரயில்வேக்கே அவர்தான் பல ஆண்டு நமக்கு சட்ட ஆலோசகர். அவர் நினைச்சா அதிகரித்து நேரடியாக சொல்லி அதை கொண்டுதான் அந்த மாணவர்கள் வரக்கூடிய சிறப்பு எக்ஸ்பிரஸை ராமேஸ்வரத்துக்கு வருவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த ராமேஸ்வரத்தில் நீங்க கேட்டுமா ஒரு காலத்தை இல்லாமல் ஏந்திர சரஸ்வதி கல்லூரி இருக்காங்க, அது வந்து ஒரு டீம் யூனிவர்சிட்டி தான். ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லாமல் இருந்து நான் பார்த்து மாவட்ட வளர்ச்சி முழு முயற்சி செய்து அழக பார்த்து தக்கம் தென்னரசு கல்வித்துறை அமைச்சர் அப்ப இருந்த கணேசன் ஐஏஎஸ் என்னுடைய வகுப்பு கல்லூரி தோழர் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர்கள் எல்லாம் முயற்சி இப்ப ஒரு மாநில கல்லூரியில அழக பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கேந்திரி வித்தியாலய பள்ளி திரு அப்துல் கலாம் அவர்களும் முயற்சி செய்து இங்க வந்தது பல ஆண்டு இருந்துச்சு. திடீர்னு ஒன்னா எல்லா பிள்ளைங்களும் ராமேஸ்வரத்தில் முடிய அப்படிங்கன்னா மண்டலத்தில் போய் படிங்க என் பள்ளிக்கூடம் இல்லாத வச்சு கட்டணம் சரியில்லைன்னு ஒரு அதற்கு நான் தான் போய் ஒரு வேதனை பண்ணதில் கதை கூட வாங்கி இந்த பள்ளியை சேர கூட்டியிருக்கிறேன். எனவே காங்கிரஸ் கட்சி இந்த சொல்லி ராமேஸ்வரத்துக்கு பல உதவி செய்து போனோம். எல்லாம் பல பேருக்கு தெரியும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனடியே அவங்க போன் பண்ணுவாங்க, அண்ணா உச்சபடி நேரம் வண்டி வந்து 108 உடனடியே ஆஸ்பத்திரி போய் பாருங்க. நான் ஆனால் ஒரு சிலரால் அது வசதி நிறைய பேருக்கு அத்தளவுக்கு ஒரு உறவுகளை நாம் வளர்த்து கொண்டிருந்தால் நீங்கள் கூப்பிட்டு வந்து நீங்கள் எல்லோருமே இங்கே வழி இருந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் மூன்றாவது முறையாக இந்த பகுதியில் மாவட்ட உள்ளாட்சி உறுப்பினராக இருக்கிறேன். பல ஆண்டுகளுக்குடைய கோரிக்கை மீனவரசர் தலைவர்களுக்கெல்லாம் தெரியும் தங்கச்சி படத்தில் ஒரு சிறு குறைப்பு அப்படின்னு நடுவர்கள் ஒரு கோரிக்கை எடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். கூட்டில் வளைவு நடுவார்கள் அதே போல மாவட்ட தங்கச்சி படத்தில் ஒரு சிறு குறைப்பு. நம்முடைய அமைச்சர் கப்பல்துறை அமைச்சர் அவர்கள் மத்திய கப்பல் அமைச்சராக இருப்பதால் சிறு துறையோடு மாநில அரசு தான் வரும். ஆனால் அவர்களிடம் நம்முடைய மாநில தலைவர் கிடைத்தால் அந்த சிறு தொழில்நுட்பங்களை அங்கே அமைத்துக் கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அவற்றை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கையிலிருந்து இங்கே வருகை என்று எங்களுக்கு திரும்பி சேர்த்த மாநில தலைவர் அவர்களுக்கும் அதை போல ஒன்றே ஒன்றை விட்டுவிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து சேர்ந்திருக்கோம். சந்தியா பெருமையை சுற்றி இருக்கிற இருந்துச்சு இப்ப நல்ல தாவரம் அதுபோல யாரும் பாஸ்கூல்ல இருக்க பள்ளிக்கூடம் கஷ்டப்படுத்துறதுல தலைவர் வாசன் பற்றி சொன்னேன். அவங்க வந்து ஒரு நாள் ராமேஸ்வரத்துக்கு வர நேரத்தில் அது இப்ப விநாயகர் சதுர்த்தி அப்பப்போ நான் சொன்னேன் பள்ளி வெளிமையா இருந்தாலும் உங்களெல்லாம் சொல்லி மாணவர்கள் நிற்கிறாருன்னு இறங்கி போய் பார்த்து அதை ஓட்டு கட்டணும் வந்து உடனடியாக அவர்கள் 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கி ஒரு கட்டணத்தை கட்டுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். நம்முடைய மாநில தலைவர் தான் அதை திறந்து விட்டார். எனவே பல ஆண்டுகளாக நாம் ராமேஸ்வரத்துக்காக பல்வேறு உதவிகளை செய்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளித்தால் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு விளைவுகளை நன்றி மாறினார். அடுத்ததாக நாம் மாவட்டத்தில் வந்த மாநில தலைவர் கல்யாணத்தில் ஹலோ ஹலோ சாட்சி சத்தனா